வணக்கம். இன்று செப்டம்பர் 17, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் கோவை மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. கோவில்பாளையம் அருகே உள்ள விளாங்குறிச்சியில் கல்லூரி மாணவி மாயமானார். விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் மோகனகிருஷ்ணன். இவரது மகள் ஷர்மிளா. இவர் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் ஷர்மிளா கல்லூரிக்கு செல்லாமல் செப்டம்பர் 4 வீட்டில் இருந்துள்ளார். அன்றைய தினம் மதியம் வீட்டை விட்டு வெளியே சென்ற ஷர்மிளா இதுவரை வீடு திரும்பவில்லை. உறவினர்கள் தோழிகளின் வீட்டில் தேடியும் அவர் கிடைக்கவில்லையாம். இதையடுத்து அவரது தந்தை அளித்த புகாரின் பேரில் கோவில்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நல்லி நிறுவனம் திசையெட்டும் மொழியாக காலாண்டிதழ் ஆகியன சார்பில் நல்லி இசை தட்டும் மொழியாக்க விருதுகள் வழங்கும் விழா கோவையில் நடைபெறுகிறது. நல்லி நிறுவனம் திசையெட்டும் மொழியாக காலாண்டிதழ் ஆகியன சார்பில் தேர்வு செய்துள்ள 7 சிறந்த மொழிபெயர்களுக்கு 2018 மொழியாக விருதுகள் வழங்கும் விழா நடைபெறவுள்ளது. கோவை கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரியில் இந்த விழா நடைபெறவுள்ளது. 15 நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு திசையெட்டும் காலாண்டில் தலைமை புரவலர் நல்லி குப்புசாமி செட்டியார் தலைமை வகிக்கிறார். சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் விருது வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் நூல்களை வெளியிடுகிறார். முன்னதாக மொழி பெயர்ப்பாளர்களுடன் எழுத்தாளர் நாஞ்சல் நாடன் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மொழிபெயர்ப்பாளர்கள் ஐயர் பூர்ணச்சந்திரன் இளங்கோவன், அக்களூர் ரவி, குருநாதன் நல்லதம்பி ஆகியோருக்கு மொழியாக விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதில் கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரி நிர்வாக தலைவர் நந்தினி, செயலாளர் யசோதா தேவி, ஹிந்தி துறை தலைவர் பத்மாவதி உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். இத்துடன் கோவை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று 2018 செப்டம்பர் 17 மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்தி அறிக்கை. தந்தை பெரியாரின் 140th பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு திமுக, மதிமுக, திராவிட கழகம், மக்கள் நீதி மய்யம், கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெரியார் சிலையை அவமதிப்பது, தமிழக மக்களை அவமதிப்பது போன்ற இந்த செயலை செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பதக்கம் வென்ற டேபிள் டென்னிஸ் வீரர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கியது. கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய் குறைத்து அம்மாநில முதல்வர் குமாரசாமி உத்தரவை பிறப்பித்துள்ளார். சென்னை அண்ணா சிலையில் சிம்மனில் உள்ள பெரியார் சிலை மீது மர்ம நபர் ஒருவர் காலணி வீச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூரில் அதிகபட்சமாக 32.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளான இன்று அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தங்க மோதிரம் அணிவித்தார். மணமக்களுக்கும் மணமகனின் நண்பர்கள் சிலர் மணமக்களிடம் பிளாஸ்டிக் கேனில் 5 லிட்டர் பெட்ரோலை திருமண பரிசாக அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆம்பூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது மோரிய கார் பள்ளத்தில் கவிழ்ந்ததால் ஓசூரை சேர்ந்த 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு அந்நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக டாக்டர் ரோன் மால்காவை நியமனம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலிய இசை திருவிழாவில் அளவு கடந்து போதை மாத்திரைகளை தின்றதால் 23 வயதான ஒரு ஆணும் 21 வயதான ஒரு பெண்ணும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான மால்டாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அங்குள்ள இந்திய வம்சாவளியிடம் கலந்துரையாடினார். மேலும் ரூபாய் 14 லட்சம் கோடி சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இன்று வெளியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் நியூகோம்ப் ஹாலோ கடற்கரையில் கொடூரமான சுறா தாக்கியதால் வாலிபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள சினிமா தியேட்டரில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கருகியுள்ளன. கூட்டணி ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க முயற்சி செய்வதில்லை என்றும் அது தானாகவே கவிழ்ந்துவிடும் என்று எடியூரப்பா கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், நிதிமந்திரி அருண்ஜேட்லி, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உட்பட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய 2 நாடுகளுக்கு 12 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். காங்கிரஸ் தலைவரான ராகுலுக்கு மிளகாய் எப்படி வயல்களில் விளைகிறது என தெரியுமா என்று முதல் மந்திரி சிவராஜ் சிங் சவுகான் கேள்வி எழுப்பியுள்ளார். ரூபாய் 6000 கோடி வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக விஜய் மல்லையா மீது சிபிஐ விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது.
விலைவாசி உயர்வை விரைவில் கட்டுப்படுத்தாவிட்டால் பாரதிய ஜனதாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று ராம்தேவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நான் ஒரு மந்திரி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் எனக்கு பாதிப்பு இல்லை என சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மத்திய மந்திரி ராம்தாஸ் அதவாலே வருத்தம் தெரிவித்துள்ளார். விஜய் மல்லையா நாட்டை விட்டு தப்பி ஓடியதற்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளே காரணம் என்று மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சீல் வைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டின் பூட்டை மாநில பாரதிய ஜனதா தலைவர் மனோஜ் திவாரி நேற்று உடைத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரோ சார்பில் அடுத்த 6 மாதங்களில் 10 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி இருவரையும் டெல்லி மாநில முதல் மந்திரியும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ரோவாரி பகுதியில் 19 வயது மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். சீன எல்லையில் படைகளை குறைக்கும் எண்ணம் இல்லை என்று ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தில் பாருங்கள், அல்லது உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் mr.chetamilfm என்ற ஆப்பை டவுன்லோட் செய்தும் கேட்டு ரசிக்கலாம். மிஸ்டர் சி வானொலியின் செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்.